அனைவருக்கும் வணக்கம். நான் முத்திலகவதி பேசுறேன். நம்ம வந்து இன்னைக்கு பாவக்காய் சிப்ஸும் மரவள்ளி கிழங்கு புட்டும் செய்யலாம். இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வாங்க பாருங்க. நான் வந்து அரை கிலோ பாவக்காய் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ இந்த பாவக்காய்க்கு தேவையானதெல்லாம் போட்டுக்கலாம். நான் ஒரு மூணு ஸ்பூன் கடல மாவு எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு, ஒரு ரெண்டு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு வச்சுருக்கிறேன். மிளகா பொடி வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் மிளகா பொடி வச்சுருக்கிறேன். நீங்கள் இன்னும் கொஞ்சம் காரம் தேவைனாலே இன்னும் கொஞ்சம் காரம் போட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகுத்தூள் ஒரு ஸ்பூனு, உப்பு வந்து நம்ம தேவையான அளவு போட்டுக்கலாம். பாருங்க, ஒரு லெமன் வந்து ஒரு லெமன் புளிஞ்சு வச்சுருக்கிறேன். இந்த லெமனும் வந்து இதில் போட்டுடலாம். இதை வந்து கலக்கி ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சிடலாம். ஊற வச்சுட்டு அப்புறம் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்க, நான் வந்து பாவக்காய் பிசைஞ்சிட்டேன். இந்த அளவுக்கு வர வரனே நம்ம பிசைஞ்சிட்டா போதும். இதை வந்து ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சிடலாம். இது மூடி வச்சா கொஞ்சம் லேசாக தண்ணி விடும். அப்புறமா இன்னும் கொஞ்சம் நல்லா கலந்துடலாம். இப்போ வந்து ஒரு பத்து நிமிஷம் இது மூடி வைக்கணும். மூடி வச்சிடலாம். பாருங்கள், மரவள்ளி கிழங்கு வந்து நான் தோல் எடுத்துட்டு காய்த்துருவில் போட்டு இந்த மாதிரி நான் துருவி வச்சுருக்கிறேன். இப்போ வந்து இது நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சு இதை வேக வச்சிடலாம். புட்டுக்கு இது வேக எப்படி வேக வைக்கிறதுன்னு உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், இந்த மாதிரி வச்சு நல்லா இப்போ இதை மூடி போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். நல்லா வேகட்டும். அப்புறம் வெந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு நான் காட்டுறேன். பாருங்க, பாவக்காய் வந்து நல்லா ஊறிடுச்சு. இப்போ வந்து கிழங்கு வேகிறதுக்குள்ளே நம்ம அந்த பாவக்காயை வந்து எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம். பாருங்கள், எண்ணெய் வந்து நான் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கிறேன். எண்ணெய் காயட்டும். நான் வந்து எண்ணெய் கம்மியாக தான் வச்சுருக்கிறேன். ஏன்னா இந்த எண்ணெய் மறுபடியும் யூஸ் பண்ண முடியாது, கசக்கும். அதனால் கம்மியாக இந்த அளவுக்கே போதும். நீங்கள் கம்மியாக கூட எண்ணெய் வச்சு போட்டுக்கோங்க. இப்போ எண்ணெய் காஞ்ச அப்புறம் இதை போட்டுடலாம். பாருங்கள், எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம இந்த பாவக்காய் போட்டுக்கலாம். இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாகவே நம்ம போட்டு எடுத்துடலாம். பாருங்கள், கிழங்கு வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த கிழங்கு வந்து இப்போ ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சூடு ஆறட்டும். அப்புறம் நம்ம சக்கரை போட்டு கலந்துடலாம். பாருங்கள், இப்போ வந்து நம்ம புட்டு ரெடி பண்ணிடலாம். புட்டு தாளிக்கிறதுக்கு வந்து நான் கொஞ்சம் ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் போட்டுக்கிறேன். நெய் காஞ்சிருச்சு. இதில் வந்து கொஞ்சம் முந்திரி திராட்சை போட்டு எடுத்துடலாம். பாருங்கள், முந்திரி திராட்சை வணங்கிருச்சு. இப்போ வந்து அதில் நான் வந்து ஒரு அரை மூடி தேங்காய் துருவி வச்சுருக்கிறேன். அந்த தேங்காய் இதில் போட்டுக்கலாம். தேங்காய் வந்து நல்லா இந்த அளவுக்கு வறுத்த போதும். இப்போ வந்து கிழங்கு போட்டு கிளறிடலாம். பாருங்க, கிழங்கு வந்து இந்த மாதிரி நல்லா ஆற வச்சிங்கன்னா உதிரி உதிரியாக வந்துடும். இது சர்க்கரை வந்து பாருங்கள், நான் ஒரு 300 கிராம் சர்க்கரை எடுத்து மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி வச்சுருக்கிறேன். ஒரு 4 ஏலக்காய் போட்டுருக்குறேன் இதில். இதையும் வந்து இதில் போட்டுடலாம். போட்டு இது நல்லா கலந்து விட்டுடலாம். பாருங்கள், புட்டு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நல்லா சர்க்கரையெல்லாம் போட்டு இந்த அளவுக்கு நல்லா கலந்துட்டேன். நீங்கள் இன்னும் கொஞ்சம் இனிப்பு வேணால் இன்னும் கொஞ்சம் போட்டுக்கோங்க. நெய்யும் இன்னும் கொஞ்சம் வேணாலும் நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ இது அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், பாவக்காய்
சிப்ஸும் கிழங்கு புட்டும் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.